ரிச்சார்ட் செயின்ட் ஜான் அப்படின்னு ஒரு நபர் ஒரு முறை ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்துருந்த ஒரு ஹை ஸ்கூல் போனோட இவருக்கு ரெண்டு பேருக்கு ஒரு கான்வர்சேஷன் வந்து போக ஆரம்பிக்குது அப்போ ரெண்டு பேருமே வந்து நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த பொண்ணு வந்து ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஒரு கேள்வி கேட்குறா நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா அதற்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த கேள்விக்கான பதில ரிச்சர்ட் செயின்ட் ஜானால் சொல்ல முடியல ஆனால் ஃப்ளைட்டை விட்டு இறங்கின உடனேயே அவருக்குள்ளே ஒரு ஐடியா வருது நம்மளை சுற்றி நிறைய சக்சஸ்ஃபுல் பீப்புள் இருக்கிறாங்க நம்ம ஏன் அந்த கேள்விக்கான பதில் அவங்கக்கிட்ட கேட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் அவர் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட ஐநூறு நபர்களை இன்டர்வியூ எடுக்கிறாரு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஏழு வருஷம் பிடிக்குது அந்த ஏழு வருஷத்தில் ஐநூறு நபர்களை இன்டர்வியூ எடுத்ததில் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு எட்டு ஐடியாஸ் வந்து மேட்ச் ஆகுது அந்த எட்டு ஐடியாஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நம்பர் ஒன் பேஷன் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் வந்து எப்போவுமே வந்து பேரார்வத்தோடு நீங்கள் செயல்படணும் நீங்கள் செய்கிற வேலையை வந்து விரும்பி செய்யணும் நம்ம எல்லாருமே வந்து பிஸ்னஸோ ஜாப்போ ஏதோ ஒரு உத்தியோகத்தை இருக்கிறோம் அப்படின்னா பணத்துக்காக பண்ணிக்கிட்டு இருப்போம் ஆனால் இங்கே முக்கியமானது பணம் கிடையாது நம்ம செய்யக்கூடிய அந்த வேலை அதில் நமக்கு ஆர்வம் இருந்தால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் நம்பர் டூ ஒர்க் கட்டாயமாக நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் வெற்றி அடைய முடியும் அதுவும் சில நேரத்தில் ஸ்மார்ட் ஒர்க் தேவைப்படலாம் சில நேரத்தில் ஹார்ட் ஒர்க் தேவைப்படலாம் எங்கே எந்த ஒர்க் தேவைப்படுதோ அதை அப்ளை பண்ணால் தான் ஒர்க்கு தான் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை வந்து கொடுக்கக்கூடியது நம்பர் த்ரீ நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதில் நீங்கள் வந்து சிறப்பானவராக நல்ல நிலையில் நீங்கள் செய்யக்கூடிய நபராக இருக்கணும் இதற்கு எந்த விதமான சீக்கிரட்டும் கிடையாது ஒரே ஒரு விஷயந்தான் தொடர்ச்சியாக நீங்கள் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட்டாக வர முடியும் நம்பர் ஃபோர் ஃபோக்கஸ் ஒரு விஷயத்தில் கவனத்தை குவிச்சு செயல்படணும் இன்றைக்கி நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஏன்னா நம்மளை வந்து நம்முடைய கவனத்தை வந்து சிதறடிக்கிறதுக்கு இன்றைக்கி எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இலக்கில் உங்களுடைய கவனம் முழுவதையும் குவிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி அடையலாம் நம்பர் ஃபைவ் புஷ் நீங்கள் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களை அந்த நிலையிலேருந்து உங்களை தள்ளிவிடணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து உங்களை தள்ளணும் உங்களுடைய ஷைனஸ்லேருந்து உங்களை வந்து தள்ளணும் நீங்கள் உங்களை நீங்களே வந்து சந்தேகப்படலாம் என்னால் இதெல்லாம் முடியுமா என்னால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலையிலேருந்து உங்களை தள்ளணும் நீங்கள் பயப்படுற விஷயங்கள்லேருந்து உங்களை உந்தி தள்ளி உங்களை வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்க ஆரம்பித்த தான் உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் நம்பர் சிக்ஸ் சர்வ் நீங்கள் மற்றவங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் இன்றைக்கி நிறைய பேர் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க நான் வந்து ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் நான் வந்து ஒரு மல்டி மில்லியனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே கோடீஸ்வரன் ஆகிறதுக்கும் மல்டி மில்லியனர் ஆகிறதுக்கும் ரகசியம் என்ன அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு லட்சக்கணக்கான மக்களையும் கோடிக்கணக்கான மக்களையும் உங்களால் அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணவோ அல்லது அவங்களுக்கு நீங்கள் சேவை கொடுக்க முடிஞ்சது அவங்களுக்கு சர்வீஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆயிடலாம் ஆனால் இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற வழியை தான் இங்கே வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஸோ இந்த இடத்துல முக்கியத்துவம் அப்படிங்கிறது வந்து பணம் கிடையாது நம்பர் கிடையாது சர்வீஸ் தான் நம்பர் செவன் ஐடியா எல்லாமே வந்து ஒரு ஐடியாவில் தான் ஒரு யோசனையின் மூலமாக தான் உருவாகுது அது இந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு வெற்றியாளனுக்கும் அவங்களுடைய முதல் துளி வந்து பார்த்திங்கன்னா ஐடியா தான் ஸோ அந்த ஐடியா அவங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக வந்து கேட்க வேண்டும் ரெண்டாவது அப்சர்வ் பண்ணணும் நீங்கள் மற்றவங்க மற்ற நபர்கள் மற்ற சூழ்நிலைகள் சம்பவங்கள் இது எல்லாத்தையும் வந்து கவனிக்க தொடங்கணும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஆர்வத்தோட ஒரு கியூரியாசிட்டியோட நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களையும் அணுகணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்கணும் அதுக்கப்புறம் பிரச்சனைகளை வந்து நீங்கள் தீர்த்து பழக வேண்டும் அதுக்கப்புறம் வந்து நிறைய கனெக்ஷன்ஸை அதாவது நிறைய நபர்களை நீங்கள் ஒரு கனெக்டிவிட்டியில் கொண்டு வந்து ஒரு நெட்ஒர்க்கை வந்து பில்ட் பண்ண பார்க்கணும் நம்பர் எயிட் பர்சிஸ்டன்ஸ் நிலை திருத்தல் அல்லது விடாமுயற்சி எப்பொழுதுமே வந்து நம்ம போகக்கூடிய ஒரு பாதையில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லிட முடியாது ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் வந்து நிறைய பேர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கிறாங்க நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா நீங்கள் விடாமுயற்சியோடு தொடர்ந்து ஒரு இலக்கை நோக்கி போய்கிட்டே இருக்கணும் இந்த எட்டு விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்களும் வெற்றி அடைய முடியும் அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் எபிக் லைஃப் சேனலுக்கு புதியவராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை மாறும் முன்னேறும்